ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கான தேவையான பொருள்லாம் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்குது. ரெடி போகலாமா? இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பட்டை கிராம் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப இது பண்ணால் கசக்கும், அதனால் நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஆனியன், இப்போ நல்லா இந்த ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். ஒரு மாதிரி மட்டும் ஒன்று எடுத்து மாட்டியாக்கு சொல்கிறீங்களா? ம், இந்த மாதிரி வரணுங்க. ஆமாம், அதான் பார்த்தீங்களா, ஆனியன் இப்படி இந்த மாதிரி தான் வரணும். ஆனியன் நல்லா வெந்து கலர் மாறுது பார்த்தீங்களா, இப்படி தான் வரணும். இன்னும் கொஞ்சம் 2 செகண்ட் இருந்தால் நல்லா வெந்துடும், நல்லா ப்ரௌனிஸ் ஆயிரும். ம், பார்த்தீங்களா, ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ தக்காளி போட போகிறோம். தேவையான அளவுக்கு தக்காளி போட போகிறோம். போடுங்க. பார்த்தீங்களா, தக்காளி எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு. இன்னும் 2 நிமிஷம் வேகணும், இல்லைன்னா பச்சை வடை மாதிரி அடிக்கும். நல்லா வதக்கணும் தக்காளியை. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகையை இந்த மாதிரி கீறிக்கணும். இதாகிடுச்சு. இப்போ மல்லி, கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கணும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது பச்சை வாடை அடிக்காது, நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். அடுத்து போட போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட். பார்த்தீங்களா, பூண்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்களா, பூண்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு ஒட்டும். அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்களா? இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா எப்படி பேஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா.
இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டோம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், பார்த்தீங்களா சில்லி மிளகாத்தூள், மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லித்தூள், ஆச்சி மல்லி மல்லித்தூள் சக்தி சக்தி மல்லித்தூள். சும்மா வாசனத்துக்கு பிரியாணி மசாலா ரொம்ப வேணாம், சும்மா வாசனத்துக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா எல்லாம் இருக்குமே அப்ளை ஆகும். இப்போ பார்த்திங்களா மசாலா இப்படி ஆச்சு, பார்த்திங்களா இது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா. இதில் நல்லா பேஸ்ட் ஆச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா கல்லுப்பு, கல்லுப்பு போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது கறி சேர்த்துக்கலாம். கறி காட்டுங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் குழுனா போடுங்க. அப்படியே போடுங்க. சிக்கன் நல்லா இருக்குல்ல? சூப்பர். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மசாலா கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கிண்டும். இப்போது லெமன் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி லெமனை வெட்டி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும். கொட்டை எதுவுமே இருக்கக்கூடாது, கொட்டை இருந்தால் கசக்கும். இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ இப்போது சூடாயிச்சான்னு பார்ப்போம். கொதி வந்துடுச்சான்னு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா ஸ்மெல்லு. நல்லா கொதி வந்துடுச்சு, மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதால் அரிசி அளந்தேன். நம்ம எதால் அளக்குறோமோ அதால் 2 படி தண்ணி அரைக்கணும். நீங்கள் எதால் அளந்தாலும் சரி. ம் நல்லா இருந்துச்சு.
பார்த்தீங்களா தண்ணி ஊற்ற போகிறோம். ஒன்று ஊற்றிருக்கோம், இன்னொன்று ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே அரிசியை போட்டலாம். இப்போ அங்கே தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா அப்படியே தண்ணி கொதிக்கிற நேரம் ஸ்டேஜில் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி கொதி வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அரிசி நல்லா நம்மளுக்கு வேகும். இப்போது அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி. நல்லா வலிச்சு சார். இப்போ ஒரு கிண்டு இப்போவே நீங்கள் கிண்டிக்கணும், இல்லைனா அதுக்கப்புறம் அரிசி இதாயிரும். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க. அரிசி போட்டு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா. கரெக்டாக இருக்கும் தம்மு. தம்மு கரெக்டாக இருக்கு. அரிசி வேக இல்லை. அரிசி பாதி பாதியாக தானே இருக்கு. பாதியாக இருக்கலாம். தம்மு வச்சா சூப்பராக இருக்கும். இல்லை இல்லை போட்டுக்கலாம். எடுத்து வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தம் வைக்கிற ஸ்டேஜ். நல்லா அரிசி நல்லா தண்ணி இழுக்கணும். போமா. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் சாப்பாடில். அப்படியே நெய் ஊற்றிக்கணும். இப்போ அரிசி உடையாமல் கிண்டிக்கணும். இந்த மாதிரி அடியில் விட்டு கிண்டணும். அப்போ தான் கறி உடையாது.
சார் தம் போட்டலாம். போடுங்க 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 தம் போட்டு ஒரு வெயிட்டான பொருள் ஒன்று எடுத்து வாங்கலாம். குடம் கிடம் ஏதாச்சும் நான் சொல்லிடணுமா? அது இப்போது இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடணும் ஒரு 15 நிமிஷம்.